விஜய் டிவியின் முதல் வணக்கத்தில் ராசி நல்ல ராசியில் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுடைய தினப்பலன்களை பார்க்கின்றோம். இன்றைய நாளானது 15/5/2024 வைகாசி மாதம் 2ஆம் நாள் புதன்கிழமை. முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம். மேஷ ராசிக்கு உத்தியோகம் சார்ந்த ஒரு நல்ல விஷயம் கண்டிப்பாக நடக்கும். நண்பர்களுடனோ குடும்பத்தாருடனோ இல்லை தொழில் நிமித்தமாகவோ சிலருக்கு பயணங்கள் ஏற்படும். அது ஒரு பெரிய சந்தோஷத்தை தரும். புதிய முயற்சிகள் வெற்றிகளை ஏற்படுத்துவது பெரிய சந்தோஷமாக இருக்கும் மேஷத்துக்கு. இதே சமயம் இரத்த பந்த உறவுகள் ஏதாவது ஒரு உதவிகளை கேட்பாங்க, உங்களை தானே நம்பியிருக்காங்க, அதில் கோபப்படுவது நியாயமற்றது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷபம். ரிஷப ராசிக்கு அற்புதமான நாளாகவே இருக்கு இன்னைக்கு. சோம்பலை தவிர்த்துக்கணும், யோசிக்கவே கூடாது. யோசிச்சிங்கன்னா அந்த திட்டம் காலி. இது நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும்னு நம்பணும். நம்பினீங்கன்னா ஆச்சரியமாக முன்னேறுவீங்க. கூட்டு தொழிலிருந்து தனியாக தொழில் தொடங்கணும்னு நினச்சா செய்யணும். ஐயோ இது இவ்வளோ ரிஸ்க்காகுமே, அவர் போயிட்டால் நம்ம எப்படி போகணும், அதெல்லாம் பார்க்காதீங்க. உங்களால் முடியும் என்ற கான்செப்டுக்குள்ளே வரணும். இப்போது சுபகாரியெல்லாம் நடக்கும், முயற்சி தான் நடக்கும். பெரியவங்களுக்கு தேவையான ஒரு விஷயத்தை செய்து முடிப்பீங்க. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மிதுனம். மிதுனத்துக்கு என்ன தொட்டதெல்லாம் ஆச்சரியம். பழைய கடனை பைசல் செய்து புது கடன் நினச்சிருப்பீங்க, அது கிடைக்கும். ஒரு சின்ன டாக்டரை பார்க்கலாம் ஒரு இதுன்னு நினச்சி ரொம்ப நாளாக தள்ளியிருப்பீங்க, ஆனால் இன்றைக்கி சுமூகமாக பார்த்து முடிச்சிருவீங்க. அதை ஏதோ பெருசாக சாதிஷ்டம் மாதிரி ஒரு நம்பிக்கை வரும். பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். அரசாங்க உத்தியோகத்தில் இருந்தவர்களுக்கு ஆச்சரியம் தர மாதிரி இருக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கடகம். வண்டியில் தான் இன்றைக்கி பிரச்சனை உங்களுக்கு. ஏதோ எங்கேயோ ஸ்வீட்டில் சண்டை போட்டுட்டு வண்டியை புருன்னு விடுவீங்க, மாட்டிப்பீங்க. வீட்லேயும் சண்டை வேணாம், வெளியிடத்துலேயும் சண்டை வேணாம், வண்டி உருவும் வேணாம். கொடுத்த வாக்கை காப்பாற்றுறது குடும்பத்துலேயும் வெளி வட்டாரத்துலையும் ஈஸியாக முடிக்கும். பெரிய கௌரவம் ஏற்படும் சார். அதே போல் துணை அல்லது துணைவியாரோட நீண்ட நாள் கனவுகளை நிறைவேற்றுவீங்க. வாகன அமைப்புக்கு மாற்றங்களை எதிர்பார்த்துருந்தால் கிடைக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்மம். தொழில் ரொம்ப நாளாக ஒரு சிக்கல் அவார்டெல்லாம் கிடைக்காமல் இருந்திருக்கும். ஏன் ஒரு நீ நல்லா பண்ணுறன்னு கூட சொல்லியிருக்க மாட்டாங்க, அதெல்லாம் இன்றைக்கி சொல்லுவாங்க. உங்கள் உழைப்பை பாராட்டுவாங்க. ஒரு மனதில் ஒரு தெளிவாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சவங்களோட இன்றைக்கி போய் ஒரு டீயோ ஒரு ஐஸ்கிரீமோ சாப்பிடுவீங்க. ஒரு மனதில் ஒரு ஹாப்பியாக இருக்கும். ஏதோ ஒரு கொஞ்ச நாளாக ஒரே டிப்ரெஷனில் இருந்திருப்பீங்க, அது இன்றைக்கி மாறும். அப்பாடான்னு மூச்சு விடுவீங்க. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கன்னி. என்ன ராசி கன்னி? லாபம் கிடைக்கும், சுபவரிய பிராப்தம். செலவு கண்டிப்பாக ஏற்படும். உங்கள் குடும்பத்துக்கு உங்களுக்கு நீங்கள் தானே சுவாமி செலவு செய்யணும். அதை கூட யோசிச்சா எப்படி, ஏதாவது ஒரு பெரிய பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடிய நாள். அதற்கேற்றவாறு உங்கள் நிலைமை மாறும். இன்றைக்கி திட்டமிடுவீங்க. அட்லீஸ்ட் வாங்கலைனாலும் இது வாங்க போகிறோன்றது ஒரு கன்க்ளூஷனுக்கு வருவீங்க. நல்லது நடக்கும். பெற்றோர் பெரியோருடன் கொஞ்சம் பேசி உங்களுக்குள்ளே இருக்கிற இடைவெளிகளை குறைத்துக்கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி துலாம். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் கண்டிப்பாக அது மூலமா நல்லது நடக்கும். ரொம்ப நாளாக பணம் வரலையேன்னு ஏதாவது புலம்பியிருந்தீங்களா, பண வரவு ஏற்படும். அசையாமசைய பொருள் சேர்க்கை குடும்பத்தில் சந்தோஷத்தை தரும். நிறைய நல்ல நினைவுகள் ஒரு 2 மாதமாக உங்களுக்கு வந்துட்டுருக்கும். நல்ல நண்பர்கள், நல்ல உறவினர்கள், நல்ல பயணங்கள்,
அதெல்லாம் ஆச்சரியத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி விருச்சகம். விருச்சக ராசிக்காரர்களுக்கு தொழில் சார்ந்த விஷயம், உத்தியோகம் சார்ந்த விஷயம், வியாபாரம் சார்ந்த விஷயம், படிப்பு சார்ந்த விஷயம், சாயங்காலத்திலேருந்து படிப்படியாக நல்லா முன்னேறுவீங்க. அதில் பலவிதமான முன்னேற்றம் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். பசங்களுக்கு வந்து இந்த காலேஜ் அந்த காலேஜ் நிறுத்தின அந்த ஒரு அமைப்பு மாறிடும், கிடைச்சிடும், ஏற்றங்கள் காணப்படும். தொழில் சார்ந்த நல்ல முன்னேற்றம் காணப்படுவது கண்கூடாக பார்க்கலாம். பூமி சம்பந்தப்பட்ட விஷயம், விற்பது வாங்குவதெல்லாம் ஒரு அனுகூலமான அமைப்பை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி தனுசு. 6:15 வரை சந்திராஷ்டிரமம், அதனால் ஒன்றும் இல்லை. கொஞ்சம் கோபத்தை குறைச்சிக்கிங்கன்னா இந்த சந்திராஷ்டிரமம் பெருசாக பண்ணாது. கொடுத்த வாழ்க்கை குடும்பத்திலையும் வெளிவட்டாரத்தில் காப்பாற்றக்கூடிய சந்திராஷ்டிரமம், சுபவரிய பிராப்தம் ஏற்படுத்தக்கூடிய சந்திராஷ்டிரமம். சந்திராஷ்டிரமத்தில் பணம் வரணும்னா பார்த்துக்குங்க, அப்போ எந்த அளவுக்கு அது ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பாருங்கள். வேலைக்காரர்களுடன், மேலதிகாரிகளுடன், உடன் வேலை செய்பவர்களுடன், டிரைவருடன், உங்கள் வீட்டில் வேலை செய்கிறவங்களோட மட்டும் தகராறு பண்ணாது. ஏதாவது அவங்க செய்வாங்க, அவங்க ஏதாவது தமாஷா பேசுகிறது கூட கோபம் வரும் உங்களுக்கு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகரம். 6:16 சந்திராஷ்டிரமத்துக்கு வரீங்க, வார்த்தையில் கொஞ்சம் கவனமாக இருந்துருங்க. இன்றைக்கி வண்டியில் கொஞ்சம் வித்தை வேண்டாம், பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், பெற்றோர், பெரியோர், பெரியவங்க விஷயம்லாம் அனுகூலம். சுபவிரிய பிராப்தம், அசையம் அசைய பொருள் சேர்க்கை, வாகன அமைப்பு அனுகூலம், விற்பது வாங்குவதில் ஏற்றம், பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம், உள்ளூர் பயணம், வெளியூர் பயணம், கடல் கடந்த பயணம் அனுகூலம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கும்பம். நல்லா தான் இருக்கும். திடீர்னு குடும்பத்தில் துணை அல்லது துணைவியாருக்கும் உங்களுக்கும் தேவையில்லாத ஏதாவது ஒரு 10 வருஷ கதை வரும், மன வருத்தம் வந்துடும். காதல் அமைப்பு, குடும்ப அமைப்பில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இன்னிலேருந்து அவங்க தேக ஆரோக்கியம் பார்த்துக்கணும். பிள்ளைகளுடைய விஷயத்தில் கூட ஒரு சலசலப்பு காணப்படுது. ஸோ தொழில் சார்ந்த விஷயம் நல்லா இருக்கு, குடும்பம் சார்ந்த விஷயத்தில் கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீனம். சாயங்காலத்துலேருந்து நிறைய விஷயம் ஜெயம், பெரிய ஏற்றம், தொட்டதெல்லாம் தொடங்கும். 7.5 சனி அந்த ஆரம்ப சனின்னு யார் சொன்னாலும் கவலைப்படாதீங்க. இன்றைக்கி இந்த வைகாசி மாதம் முழுவதும் சூரியன் உங்களுக்கு பெரிய உதவி. ரொம்ப நாளாக பேங்க்குக்கும் உங்களுக்கும் இல்லை தனியார் கடனுக்கும் உங்களுக்கும் இருந்த பிரச்சனை இன்றைக்கி தீர்ந்துடும். செட்டில்மெண்ட் ஆகி நோ டியூ சர்டிஃபிகேட் வாங்கிடுவீங்க, ஹாப்பியாக இருப்பீங்க. உத்தியோக நிமித்தமாக இருந்த கஷ்டமும் தீர்ந்துடும். பயணங்கள் வந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள் சாமி. இதுவரை மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுடைய இன்றைய தினப்பலனை பார்த்தோம். உங்க ராசிக்கான பலன்லாம் பார்த்துருப்பீங்க. அதே நேரத்தில் ஏகப்பட்ட சந்தேகங்களும் எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வந்துகிட்டே இருக்கு. அதில் இன்னைக்கு என்ன சந்தேகத்துக்கு இன்னைக்கு என்ன விடை சொல்ல போறாரு நம்ம ஜோதிடர் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். ராசி நல்ல ராசியில் விஜய் பல்லடத்திலிருந்து கேள்வி கேட்டிருக்கிறார். ஜென்மகுருவில் ஒரு டாக்டர்கள் சர்ஜரி செய்ய சொல்கிறாங்க, செய்யலாமான்னு கேட்டிருக்கேன். ஐயா சாமி, டாக்டர் சொல்லிட்டார்னா கேளுங்க, அவ்வளோதான். ஜென்மகுரு ஜென்ம சனியெல்லாம் கணக்கு கிடையாது. ஒரு சர்ஜரி முக்கியம்னா ஒரு 2 டாக்டர்கிட்ட ஒப்பீனியன் வாங்கிக்கிங்க. 2 பேர் இல்லை 3 பேர் உங்களுக்கு ஒரே ஒப்பீனியன் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, அதை மீறாதீங்க. அதுக்கு என்ன தெய்வத்துக்கு என்ன பூஜை பண்ணிவிட்டு நம்ம போய் அட்மிட் ஆகிட்டு முன்னேற உடனே பண்ணணுன்றதை மட்டும் பாருங்கள். யாராவது ஏதாவது சொல்கிறாங்க ஜென்மகுருவில் சர்ஜரி பண்ணால் டிக்கெட் வாங்குவீங்க, அதெல்லாம் கிடையாது. டிக்கெட் வாங்குகிற நேரத்தில் எல்லோரும் வாங்குவோம், நம்ம நல்லபடியாக வருவோம். ஜென்மகுருவில் நமக்கு நல்லபடியாக சர்ஜரி முடிச்சுட்டு வருவோம்னு நம்பிக்கையோடு போய் சர்ஜரி பண்ணிக்கலாம்.